தூத்துக்குடியில் நடைபெற்ற நெய்தல் கலை விழாவின் மூன்றாம் நாள் நிகழ்வில் திரளான மக்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மக்களவை உறுப்பினர் கனிமொழியின் முன்னெடுப்பில் சங்கரப்பேரி அருகில் உள்ள மைதானத்தில் நெய்தல் கலை விழா நடைபெற்று வருகிறது. விழாவின் மூன்றாம் நாள் நிகழ்வில் தமிழர்களின் பண்பாடு, கலை, நாகரிகத்தை பறைசாற்றும் வகையில் பல்வேறு நிகழ்வுகள் அரங்கேறின. விடுமுறை நாள் என்பதால் கலை நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்வுகளை ரசித்து மகிழ்ந்தனர். தடையை மீறி மீன்பிடிக்க சென்ற ராமநாதபுரம் மாவட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் வலையில் அதிக அளவில் மீன்கள் சிக்கியதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கையை ஒட்டியுள்ள கடற்பகுதியில் வழக்கத்துக்கு மாறாக மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் நாட்டு படகுகள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை உத்தரவிட்டிருந்தது. ஆனால் தடையை மீறி மீன்பிடிக்க சென்ற நாட்டுப்படகு மீனவர்கள் கரை திரும்பிய நிலையில் அவர்களது வலையில் பெரிய மீன்கள், நண்டு, சிங்கி மீன் உள்ளிட்டவை அதிக அளவு கிடைத்தன. ஈரோடு அருகே அனுமதியின்றி ஓடையில் மணல் அள்ளியது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். கொளத்துப்பாளையம் கிராமம் கொம்பனைபுதூர் குரங்கன் ஓடை பகுதியில் அனுமதியின்றி மணல் எடுப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து காவல் ஆய்வாளர் மற்றும் வருவாய்த்துறையினர் ஆய்வு செய்தனர். அப்போது அனுமதியின்றி டிராக்டரில் மணல் அள்ளிக் கொண்டிருந்த சுரேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டார். டிராக்டரும் பறிமுதல் செய்யப்பட்டது.